வணக்கம். இன்னைக்கு வந்து மாடு போ கன்று தயாராகிடுச்சு. காலையில் ஒரு 10 மணிலேருந்து இருக்கும், படுக்குது எழுந்துக்குது, ரொம்ப கஷ்டப்பட்டே இருந்தது. நான் கவனிச்சிக்கிட்டே தான் இருந்தேன். நெக்ஸ்ட்டு படுத்ததும் லிக்விட் மாதிரி நிறையா போச்சு. அப்போ வந்து உடனே அதுவே எழுந்து திரும்பி அதை வந்து குடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன் அது எழுந்தது அப்படின்னா, காக்கா வந்து தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிருச்சு. சரி, உடனே நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் வந்து கிட்டக்க வந்து ஓட்டிகிட்டு வந்து எடையை கட்டிட்டேன். ஏன்னா காகமும் வந்து விடலை. நெக்ஸ்ட்டு வந்து கால் பகுதி மட்டும் வருது, அதுக்கப்புறம் திரும்ப அது உள்ளே போயிடுது. ரொம்ப கஷ்டப்பட்டுடுது, எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய கணவரை வர சொல்லிட்டேன். அவங்க தான் எப்பயுமே வந்து இந்த கன்றுக்குட்டிகளை வந்து வெளியில் எடுக்கிறதுலாம் செய்வாங்க. உடனடியாக நாங்கள் டாக்டருக்கு கால் பண்ணோம். அந்த மாதிரி கால் வந்து வந்து போகுதுங்க சார், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு அப்படின்னு சொன்னோம். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே எடுக்க முயற்சி செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனடியாகவும் நம்ம வெளியே எடுத்துடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தான் என்னோடய கனவை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு டாக்டர் சொன்னது என்ன அப்படின்னா, கால் பகுதி மட்டும் தெரிஞ்சால் இழுக்க வேண்டாம், கன்றோட முகம் தெரியுதா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா இழுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள இழுக்க சொல்லியிருந்தேன். ஏன்னா எனக்கு இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அதோட அனுபவங்கள் வந்து என் கணவருக்கு ஜாஸ்தியாகவே இருக்குது. ஏன்னா அவங்க நிறைய மாடுகள் வச்சுருந்தாங்க, நாட்டு மாடுகள். அதுக்காக அவங்க தான் இந்த வேலை எப்பயுமே செய்வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வெளியிடுங்க, ரொம்ப வந்து சாஃப்டாக இருக்கும் கன்றுக்குட்டியோட உடம்பு, அதனால் நகைக்கீரல்கள் பற்ற போது கவனமாக செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் வந்து பொறுமையாக எடுத்துகிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து காலையில் ஒரு 8:30 மணிலேருந்தே படுத்துது எழுந்தது படுத்துது எழுந்தது. ஆனால் நான் வந்து என்ன நினச்சிக்கிட்டேன்னா, அது சும்மா தான் அப்படி பண்ணுது அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ஏன்னா இது வரைக்கும் நம்மளோட கருப்பு பசு வந்து பகலில் கன்றுக்குட்டி போட்டதே கிடையாது. இரவில் போடுறதுனால அதோட எப்படி இருக்கும், அதோட குணநலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து எனக்கு அனுபவம் இல்லை. ஆனால் வெள்ளை மாடு இப்படி தான் பண்ணும், படுக்கும் எழுந்திருக்கும், படுக்கும் எழுந்திருக்கும். இப்படியே பண்ணதுனால எனக்கு டவுட்டு, இன்றைக்கி கன்றுக்குட்டி போட போகிறாரு அப்படின்னு சொல்லி, சரி ஓகே அப்படின்னு சொல்லி நான் வெயிட் பண்ண ஆரம்பிச்சுட்டு உடனடியாக என் கணவரையும் வர சொல்லிட்டேன். அவங்க தான் வந்து பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இருந்தாங்க. கன்றுக்குட்டி பயங்கர அழகு, அதை விட முக்கியமாக பயங்கரமான ஒயிட்டு, உதடு எல்லாமே வந்து ஒரு குழந்தை வெளியில் வந்தால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு பிங்க் கலர், அவ்வளோ சூப்பராக இருந்தது. நான் வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷம் வேறு, தாங்க முடியல, இவ்வளோ கஷ்டப்பட்டமே நம்ம கருப்பு மாட்டை வச்சுட்டு. சரி ஓகே, கன்றுக்குட்டி வருது இன்றைக்கி, ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். அதோட முக்கியமாக என்னென்னா, என்னோடய குட்டீஸ் வேறு ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. அவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, அம்மா பாப்பா கன்றுக்குட்டி போடும்போது நாங்கள் தான் கூட இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து அன்னைக்கு அவங்க ஸ்கூல் போயிட்டாங்க, பொங்கல் செலிப்ரேஷன் இருக்குது ஸ்கூல்லம்மா, நாங்கள் போய் ஆகணும் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் அனுப்பி விட்டுட்டோம். ஆனால் நான் லீவ் எடுக்க சொல்லியிருந்தேன், அவங்க வந்து பொங்கல் செலிப்ரேஷனுக்காக கிளம்பிட்டாங்க. சரி ஓகே, அவங்க வேலையை அவங்க பார்க்கட்டும்னு விட்டாச்சு. அதுக்கப்புறமா கன்றுக்குட்டி தலையை வெளியே எடுத்தாச்சு. ரொம்ப 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 அழகு. நீங்கள் எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள் கன்று எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. கன்றுக்குட்டி வந்து கேலா பாயான்னு இப்போயே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கேட்குற இந்த செகண்டே நீங்கள் கமெண்ட் பண்ணிவிட்டு கன்றுக்குட்டியை பற்றி நான் லாஸ்ட்டில் சொல்லுவேன். அப்போ நீங்கள் பண்ண கமெண்ட் வந்து சரியா தப்பா அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்கள், சரிங்களா? கன்றுக்குட்டி வந்து ரொம்ப பெருசாக இருந்ததுனால கஷ்டப்பட்டுடுது, மாடுமே பக்குவமாக எடுத்தாச்சு வெளியில். ஓரளவுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும் சிலருக்கு கன்றுக்குட்டி வந்து கால கன்றுக்குட்டியாக பெண்ணா அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. உடனடியாக நான் வந்து நைட்டிலாம் வச்சு துடைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ரொம்ப குளிர்ச்சியாக ஒரு மாதிரி நடுக்குச்சு. அப்புறம் வந்து வாயெல்லாம் அந்த வெள்ளை கோழை மாதிரி நிறையா இருந்ததுனால அதால் மூச்சு விடவும் முடியல, ரொம்ப சிரமப்பட்டது. அதுக்கப்புறமா டாக்டர்கிட்ட கேட்டதுக்கு, நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சி விடுங்க, ஒரு பயமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. மாட்டுக்கு கன்றுக்கு வந்து சரியான முறையில் சத்து இல்லாத மாதிரி இருக்குது, அப்போ தான் கொஞ்சம் லேட்டாக எழுந்திருக்கும், அதை பற்றி நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நாங்கள் கால் பண்ணிகிட்டே இருந்தோம், எப்பயுமே நம்ம வீட்டில் கன்றுக்குட்டி போட்டதுன்னா எழுந்து நிற்கும், பால் குடிக்கும், நாங்கள் தூக்கி விடுவோம், எல்லாமே செய்வோம், பால் குடிக்கும். ஆனால் இந்த முறை வந்து அவ்வளோ சீக்கிரமாக எழுந்து பால் குடிக்க செய்யலை. இப்போ எப்படி படுத்துருக்கோம், அப்படியே தான் படுத்திருந்தது ஈவினிங் வரைக்கும். அதனால் எனக்கு கொஞ்சம் பயம் எடுத்துக்கிச்சு. அதெல்லாம் நான் வந்து வீடியோவில் கவர் பண்ணலை, ஏன்னா அதுக்கான நேரமும் எனக்கு இல்லை. ஏன்னா உறுப்பு எடுக்கணும், நெக்ஸ்ட் வந்து சுடுதண்ணி வச்சு குளிக்க வைக்கணும், இப்படி பல வேலைகள் இருந்ததுனால. சரி, நிறைய பேர் வந்து கன்றுக்குட்டி போடுற வீடியோவே கேட்டுட்ருந்தீங்க அப்படிங்கிறதுனால மட்டும்தான் நான் இவ்வளோ வேலையிலையும் இதை நான் எடுத்திருக்கேன், சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கன்றுக்குட்டி வந்து கால கன்றுக்குட்டி, நீங்கள் நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் விஷ் பண்ணிங்க அக்கா, உங்களோட கஷ்டத்துக்கு கிடைச்ச கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லி. அது உண்மை தான், ஆனால் கடவுள் வந்து கால கன்றுக்குட்டியாக கிடைக்க வச்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு சின்ன வருத்தம் மட்டும்தான் எனக்கு. ஆனாலும் ஓகே, உங்களுக்கெல்லாம் எப்படி இருந்ததுன்னு மறக்காத கீழே கமெண்ட் செக்ஷன். ஒரு மாடாக இருந்தாலும் ஒரு பெண்
குழந்தை பெற்றுக்கு போகிறனால அந்த வலி எப்பேற்பட்டது அப்படிங்கிறது வந்து பெண்களும் அந்த தாய் பசுவும் தான் உணரும்.